மாரடைப்பால் சென்னை தனியார் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்ட நடிகர் விவேக் காலமானார். அவருக்கு வயது 59. விவேக்கின் மறைவிற்கு திரைப்புலக பிரபலங்களும் அரசியல் கட்சித் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று மாரடைப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்ட நகைச்சுவை நடிகர் விவேக்கிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. எக்மோ கருவி பொருத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவரது உயிர் இன்று காலை 5 மணி அளவில் பிரிந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. கோவில்பட்டியில் கடந்த 1961 ஆண்டு பிறந்த நடிகர் விவேக் கடந்த 1986 ஆண்டு முதல் 1992 ஆண்டு வரை சென்னை தலைமை செயலகத்தில் பணிபுரிந்தார். பின்னர் நாடகங்களில் நடித்த அவரை மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்தர் திரைப்படத்தில் அறிமுகம் செய்தார். மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படம் மூலம் அறிமுகமான விவேக் ஏராளமான படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார். பின்னர் தனக்கென தனி பாணியை அமைத்துக் கொண்டு நகைச்சுவை வேடத்தில் நடித்து தமிழக மக்கள் மத்தியில் பிரபலமானார். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் பாணியில் நகைச்சுவையுடன் சமூக கருத்துக்களையும் திரைப்படங்கள் மூலம் வலியுறுத்தியதால் சின்ன கலைவாணர் என திரையுலக பிரபலங்களாலும் மக்கள் மத்தியிலும் அழைக்கப்பட்டார். இன்றைய இளம் நடிகர்கள் உட்பட பெரும்பாலான நடிகர்களுடன் இணைந்து காமெடியில் கலக்கிய விவேக் சமூக பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஆமா, என்ன இவ்வளவு கிரௌட கூடி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க? இவங்களுக்கு எல்லாம் பென்ஷன் வாங்கி தர போறீங்களா? தீர்ப்பு சொல்லிட்டு இருக்கா? தீர்ப்பா? எப்படாடி லா படிச்சு முடிச்சீங்க? நான் எங்கடா லா படிச்சேன்? அப்ப ஏதாவது சீனியர் லாயர்ட்ட ஜூனியராவது பிராக்டீஸ் பண்ணீங்களா? நான் எங்கடா அதெல்லாம் பண்ண? இல்லனா பெஞ்ச் கோர்ட்ல டவாலியாவது இருந்திருக்கீங்களா? ஷோ, சும்மா இருங்க. பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பம் தான தீர்ப்பு சொல்லிட்டு வருது. ஓ, என்ன நடக்குதுங்க? என்ன கேஸ்? குஞ்சுமணி வள்ளியே கெடுத்துட்டான். ரேப் கேஸ். என்ன தீர்ப்பு சொன்னீங்க? வழக்கமான தீர்ப்பு தான். என்ன கெடுத்து அவனையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டேன். அப்படி இல்லன்னா 2000 ரூபாய் பஞ்சாயத்துக்கு அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டேன். சபாஷ். எப்படி வள்ளி, நீ இத பத்தி என்ன ஃபீல் பண்ற? இது என்னங்க தீர்ப்பு? இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் வேண்டுகோளை ஏற்று மிகப்பெரிய மரம் நடும் இயக்கத்தை நடைமுறைப்படுத்தி வந்தார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலும் சுமார் 1 கோடி மரக்கன்றுகளை நட்டு பொதுமக்களிடையே சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார். கடந்த 2009 விவேக்கிற்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. தன்னையே கொடுப்பது தழைத்து நிற்கும் வாழை, தன்னம்பிக்கை அற்றவன் பணம் இருந்தும் ஏழை, உன்னையே நம்புவரை உதறினால் நீ கோழை, ஊரெல்லாம் மர வளர்ப்போம் விடியும் நம் நாளை. மக்களை நகைச்சுவையால் மகிழ்வித்து ரசிகர்களின் இதயத்தை கவர்ந்த நடிகர் விவேக்கின் இதயத்தில் ஏற்பட்ட அடைப்பு அவரை இவ்வுலகையே விட்டு மறைய வழி செய்துவிட்டது. விவேக் மறைந்தாலும் அவர் ஏற்படுத்தி சென்றுள்ள சமூக விழிப்புணர்வும் மரக்கன்றுகளும் பல்லாண்டுகளாக அவருடைய புகழை தொடர்ந்து பிரதிபலிக்கும் என்பது உறுதி. நடிகர் விவேக்கின் மறைவிற்கு திரையுலக பிரபலங்களும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனா்.